பிரம்மாண்டமான அயோத்தி ராமர் கோவில் தினமும் ஒரு மணி நேரம் அடைப்பு அப்படின்ற தகவல் பக்தர்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ராமரின் தரிசனம் கிடைக்கப்பட்ட நிலையில ஒரு மணி நேர அடைப்புன்ற திடீர் முடிவுக்கான காரணம் என்ன? குழந்தை ராமர் குறித்து அர்ச்சகர் கூறிய பரபரப்பு தகவல். அயோத்தி ராமர் கோவில் தினமும் நண்பகல் நேரத்துல ஒரு மணி நேரம் அடைக்கப்படும் அப்படின்னு அந்த கோவிலுடைய தலைமை அர்ச்சகர் தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு கடந்த 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடந்தது. பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டது. தினமும் 1000கணக்கான பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த கோவில் வளாகத்துல மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. வெளிநாடுகள்ல இருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. இதுல பக்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரதுல ஆனா இப்போ பக்தர்களுக்கு அதிர்ச்சி தர வகையில அயோத்தி ராமர் கோவில் தினமும் நண்பகல் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் அடைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி அந்த கோவிலுடைய தலைமை அர்ச்சகர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, அயோத்தி கோவில்ல இருக்கிற பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமருக்கு 5 வயசுதான் ஆகுது. இதனால அவர் இளைப்பாறத்துக்காக கொஞ்ச நேரம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது. இத கருத்துல வச்சுதான் கோவில் நிர்வாகத்துடைய சார்பில நண்பகல்ல ஒரு மணி நேரம் அடைக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை ராமர தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வர நேரத்துல இந்த ஒரு செய்தி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.